ஐந்தாம் தமிழ சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜயின் அரசியல் வருகை. பொதுமக்கள் கிட்ட போயிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டோன்னா பல்வேறு தரப்பு மக்கள் பல்வேறு பதில்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஆதரிப்பாங்க, ஒரு சிலர் எதிர்ப்பாங்க. நடிகர் விஜய் ஆதரிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன தெரியுமா? முதல் வகை என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வேணா அரசியலுக்கு வரலாம், அதனால நடிகர் விஜய் அரசியலுக்கு வரலாம், அவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வகை மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் கெட்டவங்களா இருக்காங்க, அவங்கள விட நடிகர் விஜய் எவ்வளவோ நல்லவர் தான், அதனால அவர் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வகை மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர் விஜய் தமிழருப்பா, பச்சை தமிழர்கள் தான் தமிழ்நாட்டையே ஆளணும், அதனால நடிகர் விஜயை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர் விஜய் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் நின்றுருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக ஈழ பிரச்சனையை கொண்டு வந்து காண்பாங்க. ஈழ தமிழர்களுக்கு நடிகர் விஜய் குரல் கொடுத்துருக்காரு, ஆதரவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்திலையுமே நம்ம இதை தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பாயிண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே இதுக்கு மேலே சொன்னது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த கருத்து சரியான்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஈழத்தமிழர்கள் வேற, தமிழ்நாட்டு தமிழர்கள் வேற, அப்படிலாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையப்போ ஒருத்தர் உண்மையாகவே போய் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தாருன்னா, அப்போ நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்குமே ஆதரவாக இருப்பார். ஆனால் இதுவே ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாருன்னா, ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருந்தாருன்னா, அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தான் செய்ய போகிறார். நடிகர் விஜய் ஈழத்தமிழர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொச்சைப்படுத்தியிருக்கார். அதை நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்திய நடிகர் விஜய். ஈழப்போர் சமயங்களில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்தாங்க. இதற்கான மூல காரணம் இந்த யூத பிராமணர்கள். ஈவு இரக்கமே இல்லாமல் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தாங்க. இந்த கண்டி தெலுங்கர்களின் தலைமையிலான சிங்கள படையின் மூலம் இந்த கொடூரத்தை செஞ்சு முடிச்சாங்க. அந்த போர் சூழலில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் பலருமே விழிப்புணர்வு அடையாமல் இருந்தாங்க. என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா இந்திய செய்தி சேனல் முழுக்க முழுக்க இந்த பிண்டாரிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இந்த செய்தி சேனல்கள்லாம் மீறி ஒரு சில போராளிகள் மூலம் மக்களுக்கு உண்மை பரவப்பட்டது. ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, அங்கே போராளிகள்னு காட்டப்படுற சில முக்கிய புள்ளிகள் இருக்காங்களே, அவங்களுமே இந்த பிண்டாரிகளின் ஆட்கள் தான். இலங்கை தமிழர்களின் உணர்ச்சியை வச்சு தமிழ்நாட்டில் பிழைப்பு நடத்துனாங்க, ஆதாயம் தேடிக்கிட்டாங்க. இது போன்ற ஆட்களெல்லாம் ஏன் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா, உண்மையான தமிழன் எழுந்துடக்கூடாது, அதனால தான் இது போன்ற போலிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்கள போல தான் நடிகர் விஜயுமே ஈழத்தமிழர்களின் உணர்ச்சிகளை வைத்து ஆதாயம் தேடிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருக்கார். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். அதாவது இலங்கை இராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலி குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். அதாவது சின்ன வயசுலயே மீனவ நண்பன் படம் பார்த்திருக்கேன், அதனால என்னமோ தெரியல உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். இந்த விழியம் பெரும்பாலானோர் பார்த்திருப்பீங்க. சூப்பரா பேசியிருக்காரு அப்படின்னு பலருமே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு விஜய் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா, ஈழ தமிழர்களுக்கே நடிகர் விஜய் குரல் கொடுக்கிறாரு அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இந்த விழியத்திற்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த விழயத்தை நம்ம இணையதளத்தில் தேடணும்னா இந்த 7 நிமிட விழியம் தான் முன்னாடி வந்து நிற்கும். இந்தியா கிளிஸ் லோகோ போட்டிருக்கும், ஆனால் இந்த விழியம் பாதிலே நிப்பாட்டின மாதிரி இருக்கும். அங்கே தான் நமக்கு சந்தேகமும் வந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் வேற எதுவும் பேசியிருக்காரான்னு பார்க்கறதுக்கு முழு விழியம் இருக்கான்னு தேடணும். அந்த முழு விழியமும் நம்ம கிடைச்சிருச்சு. அதனுடைய டைம் பார்த்தீங்கன்னா 11 நிமிடங்கள். இதில் இந்தியா கிளிஸ் லோகோலாம் இருக்காது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா,
இந்த 7 நிமிடம் விழியம் இருக்குல்ல, அதை இந்தியா கிளிச் ஸ்லோகம் இருக்குல்ல, இந்த விழியம் எடிட் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திட்டமிட்டு கடைசி பகுதியை எடுத்திருக்காங்க. அப்படி அந்த விழியத்தில் என்ன பேசியிருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கூட்டம்ன்றது நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. நடிகர் விஜயின் தலைமையில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம். இது ஏன் நடத்தப்பட்டதுன்னா, அப்பாவி தமிழ் மீனவர்களை, எந்த தப்புமே செய்யாத தமிழ் மீனவர்களை இலங்கை இராணுவம் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தான் இது. இந்த சூழலில் தான் தமிழர்கள் அனைவருமே இந்த ராஜபக்சே அரசு மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. தமிழர்கள் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கடைசியில் என்ன பேசியிருக்காருன்றதை பாருங்களேன். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநா நூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலிக்குட்டிகள் நாங்கள், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விடுற ஒவ்வொரு அடியும் என் மேல விடுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம், காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1-2 பாட்டாவே இருக்கு. என்னங்க இது, இந்த ராஜபக்சே அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல என்ன வந்து பேசியிருக்காரு? இந்த இடத்துல படத்துக்கான ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமா என்ன? அப்ப இவர் நடிச்சு ரிலீஸ் ஆக போற படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இங்க வந்து பேசியிருக்காரு. தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1-2 பாட்டாவே இருக்கு. ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1-2 பாட்டாவே இருக்கு. வேலாயுதம் படம், அதுக்கு முந்தைய படத்துல குத்துப்பாட்டு இல்லையா, இந்த படத்துல 2 குத்துப்பாட்டுகள் இருக்கும். இது தமிழர்கள் நம்ம கேட்டோமா? இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? ஈழத்துல கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை ராணுவம் அப்பாவி தமிழ் மீனவர்களை கொன்னுகிட்டு இருக்காங்க. அந்த மேடையில இத போய் பேசணுமா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த வரிகளை இப்ப உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, இந்த விழத்தை நம்ம மேம்போக்கா பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வரும்? நடிகர் விஜய் மெச்சூரிட்டி எல்லாம் பேசியிருக்காருப்பா. எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியல. அவருக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல, ஏதோ ஒன்னு பேசி விட்டுருக்காரு அப்படின்னு தான் தோணும். ஆனா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால்தான் இதற்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருளே புரியும். இப்ப அந்த மறைப்பொருளை சொல்றோம் பாருங்க. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநா நூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநா நூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல என்ன தெரிய வருது? மக்கள் இலங்கை அரசுக்கு எதிராக இருக்காங்க, அதே சமயத்துல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த எடுத்துக்காட்டை ஏன் சொல்லணும்? புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநா நூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. முதல்ல புறநானூர்ல இந்த வரிகள் எல்லாம் இல்ல, அப்பயே இவர் சம்பந்தமே இல்லாம இந்த வரிகளை இந்த மேடையில் நின்று பேசணும். இதுக்கு பேரு தான் மறைமுகமாக கொச்சைப்படுத்துவது. ஈழ போராளிகள் என்னும் புலிகளை மறைமுகமாக விமர்சிச்சிருக்கார். அதுக்கப்புறம் பாருங்க,
நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். இலங்கைன்றது உலக வரைபடத்துல இல்லாம போயிடும். இதை கேட்டு பலரும் கை தட்டியிருப்பாங்க. ஆனா இதன் மூலமாகவும் இவர் இந்த ஈழத் தமிழர்களே தான் கொச்சைப்படுத்தியிருக்காரு. இவர் சொன்ன இந்த கருத்தை யார் தம்மா சொல்லுவா? இந்த யூத பிராமணர்கள் சொல்லுவான். இந்த யூத பிராமணர்கள் இலங்கையை வேருடன் புடுங்குவது தான் இவங்களுடைய லட்சியமே. ஏன்னா இலங்கைன்றது தமிழர்களுடைய பூர்வீக நிலம். அப்படிப்பட்ட இந்த இலங்கை உலக வரைபடத்திலிருந்து இல்லாம போறது தான் இந்த யூத பிராமணர்களுடைய லட்சியமும் கூட. உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பாத்துக்கிட்டீங்களா எவ்வளவு மறைமுகமா ஈழ தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. உங்கள ஒரு சிலர் கேட்கலாம், இதெல்லாம் அவர் தெரியாம சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கே, மறைமுகமா கொச்சைப்படுத்துறாருன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மையாகவே இவர் ஈழ தமிழர்களை மறைமுகமா கொச்சைப்படுத்தியிருக்கார். இன்னும் நேரடியா கொச்சைப்படுத்தினது ஒண்ணு இருக்கு, அந்த விழத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1,000, நடிகை கௌதமி 1,000, தொல் திருமா அவர்கள் 50,000, விஜேஸ் 500, ஆச்சி மனோரம் அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். தமிழ்நாட்டு நடிகர்கள்லாம் ஈழ தமிழர்களுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்காங்க. அதுல மன்சூர் அலிகான் பாத்தீங்கன்னா 25,000, ஆச்சி மனோரமா அவங்களும் 25,000, விஜய் மக்கள் இயக்கம் 500 ரூபாய், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். இன்னும் ஈழ தமிழர்களுக்கு பிச்சை போடுறாரா? நீங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் இந்த 500 ரூபாய் போடாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. ஏன் சம்பந்தமே இல்லாம வெறும் 500 ரூபாய் போடணும்? ஏன்னா இதுவுமே ஈழ தமிழர்களை கொச்சைப்படுத்துறதுக்காக தான். ஒரு சிலர் இப்ப இதையும் கூட சமாளிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது விஜயோடைய ரசிகர் மன்றம், விஜய் ஒன்னு 500 ரூபாய் போடல அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவாங்க. விஜய் எல்லாம் ஈழ தமிழர்களுக்கு செஞ்சிருக்காரு, அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டாரு, மறைச்சே வச்சுப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி விஜய்க்கு நல்லா முட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு விழியத்தையும் போட்டு காமிச்சிடலாமா? பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இலங்கை தமிழர்களை குன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநாவையை வலியுறுத்த கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது. இலங்கை தமிழர்களுக்காக நடிகர் விஜய் அரிசி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அவரது தந்தை கூறினார். எனினும் தமிழர்களை குன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழர்களை குன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. பாத்துக்கிட்டீங்களா, நம்ம கேக்குற கேள்வி ஒண்ணுதாங்க, எதுக்கு இந்த ராஜபக்சேவுக்கு எதிராக கையெழுத்து போடல? சரி, அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான்னு வச்சுக்கோ, ஷூட்டிங் முடிஞ்சோடனே கையெழுத்து போட்டிருக்கலாம்ல, போடலையே. ஏன் நடிகர் விஜய் இந்த ராஜபக்சேவை போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு? ஏன் இப்படி செஞ்சாருன்றது போக போக உங்களுக்கே புரியும். நீங்க நல்லா பாருங்களேன், இந்த நடிகர்கள்லாம் ஈழத்துக்காக அவ்வப்போது குரல் கொடுக்குறாங்க, பல போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதனால ஒரு பயன் கூட இருந்திருக்காது. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துமே கண் துடைப்பிற்காக தான், தமிழர்கள் எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த நடிகர்கள் கூத்தாடிகள் சினிமாவில் நடிக்கிற மாதிரி ரியலாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே விஜயை பாருங்க, இந்த நாகப்பட்டின மக்கள் கொந்தளிச்சிட்டு இருந்த நிலையில் என்ன பேசியிருக்காரு? அவருடைய அடுத்த படத்தை பற்றியும் அதில் வர ரெண்டு குத்துப்பாட்டையும் பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசினோடனே மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட கத்துறாங்க. காவலனில் கொஞ்சம் குத்துப்பாட்டெல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன நடக்குது இதனால? இலங்கை அரசு மேலே இருந்த அவங்களுடைய கோபம், அவங்களுடைய கொந்தளிப்பு, அது எல்லாமே சில நொடிகளில் டைல்யூட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் விஜய் இப்படி பேசுனது தான். இவர் முழுக்க முழுக்க ஈழ மக்களை அவ்வப்போது கொச்சைப்படுத்திட்டே தான் இருந்திருக்கார். இவர் ஈழ மக்களுக்கு ஆதரவாக இவ்வளவு போராட்டத்தில் கலந்துருக்கார்ல, இவர் உண்மையிலே ஈழ மக்களுக்கு ஆதரவாக இருந்தா 2014 லைகா ப்ரொடக்ஷனில் போய் நடிச்சிருப்பாரா? இந்த லைகா நிறுவனம்ன்றது முழுக்க முழுக்க இந்த கண்டி தெலுங்கன் ராஜபக்சேவுடைய நிறுவனம். இதனுடைய ஓனர் அல்லிராஜன் சுபாஸ்கரன் சொல்லுவாங்க. அவர் ஒரு ஈழத்தமிழர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவர் ஈழத்தமிழர் கிடையாது, அவர் தெலுங்கர் ராஜபக்சேவுடைய நெருங்கிய உறவினர். இந்த கத்தி படம் இஷ்யூல இந்த கண்டி தெலுங்கன் வந்து பேட்டி கொடுத்துருக்கான். என்ன சொல்றான்னு பாருங்களேன். ராஜபக்சேவோட உறவினர்களோட
அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. அதாவது ஜேர்னலிஸ்டுங்களாம் கேட்குறாங்க, இலங்கையில் ராஜபக்சே கூட வணிக ரீதியாக தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அது முற்றிலும் புறம்பான செய்தி, இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதே பேட்டியில் ஒரு 2 நிமிடம் கழித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏர்லைன்ஸில் எங்களுக்கு எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் தான் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. எந்த லைக்கா ஃப்ளை ஆயிட்டால இருக்கல, நாங்கள் எல்லா ஏர்லைன்ஸோடையும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பிஸ்னஸ் இருக்கிறதுல இன்னும் தப்பு இருக்குது. பார்த்தீங்களா, முதல்ல என்ன சொன்னார், ராஜபக்சேக்கும் எங்களுக்கும் வணிக ரீதியாக எந்த தொடர்பும் இல்லைன்னாரு. இப்போ இலங்கையில் தொடர்பு இருக்கிறத ஒத்துக்கிட்டார். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி, இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை இருக்கு. எந்த லைக்கா ஃப்ளை ஆயிட்டால இருக்கல, நாங்கள் எல்லா ஏர்லைன்ஸோடையும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பிஸ்னஸ் இருக்கிறதுல இன்னும் தப்பு இருக்குது. இலங்கையில் எங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பிஸ்னஸ் இருக்கிறதுல இன்னும் தப்பு இருக்குது. இவர் சொல்கிற இந்த ஏர்லைன்ஸில் மட்டும் இல்லை, ஸ்கை நெட்வொர்க்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேயுமே இந்த கண்டி தெலுங்கனுக்கும் ராஜபக்சேவுக்குமே தொடர்பு இருக்குது. அது ஆதாரபூர்வமாக நிறுவனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2013 காமன்வெல்த் இலங்கையில் ராஜபக்சேவால் நடத்தப்பட்டது. ஈழத்தமிழர்கள் அனைவருமே ராஜபக்சேக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இந்த சுபாஸ்கரன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ராஜபக்சே நடத்தக்கூடிய அந்த காமன்வெல்த்துக்கு ஸ்பான்சர் செஞ்சதே இந்த லைகா நிறுவனம் தான். இந்த லைகா நிறுவன சுபாஸ்கரன் ராஜபக்சேவுடைய அஃபிஷியல் போர் விமானம், அதில் இவரை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இவருக்கும் ராஜபக்சேவுக்கும் நெருங்கிய உறவு இருக்குது. இந்த லைகா நிறுவன ஓனர் சுபாஸ்கரன் என்பவன் முழுக்க முழுக்க கண்டி தெலுங்கன். இந்த நடிகர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அந்த பக்கம் லைகா நிறுவனத்தோட கை கோர்த்துருக்கார். இந்த இடத்துல ஒரு உண்மையான தமிழன் இருந்தான்னா லைகா நிறுவனத்தோடையும் கை கொடுத்துருக்க மாட்டான். இந்த சன் பிக்சர்ஸ் இருக்கே, இந்த கருணாநிதி குடும்பம், இதுலேயும் போய் நடிச்சிருக்க மாட்டான். இந்த சன் பிக்சர்ஸ் உடைய சர்க்கார் படத்தில் இவர் சொன்ன ஒரு டைலாக் பாருங்களேன். பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா, அதுல எங்க அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க. கடல்லையே தூக்கி போட்டிருக்கேன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. உயிர் போனதும் போட்டாங்க கடலையே. இப்ப நம்ம முன்னாடி பேசணுமே, நாகப்பட்டினம் போராட்டம், தமிழ்நாட்டு மீனவர்களை கொன்ற இலங்கை ராணுவம், அதையே தான் இதுல எமோஷனலா சொல்றாராம. அதுல எங்க அப்பா, அப்பா என்ன நடிப்பு! இவருக்கு தெரியாதா இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே யாரு? இவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு, சன் பிக்சர்ஸ், இந்த குடும்பம் தானே காரணம். கச்சத்தீவை கொடுத்ததுலேருந்து ஈழ மக்களுக்கு பல துரோகங்கள் செஞ்சது இந்த கருணாநிதி குடும்பம். அவருடைய படத்துலேயே நடிச்சுக்கிட்டு அது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு சீனாக வைக்கிறாங்களே, அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈழ மக்களை கொச்சைப்படுத்தியிருக்காரு. நடிகர் விஜய் ஈழ மக்களை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களையுமே நீண்ட காலமாக ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கார். ஒரு வீடியோ கிளிப் போடுறோம் பாருங்களேன். எதிர்காலம் வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவகாசி படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது இல்ல, ரொம்ப அது உங்களுக்கு நல்லா பேரும் புகழுமா இருக்கும். எங்களோட லேடிஸுங்க எல்லாம் பாக்குற மாதிரி தமாசா நீங்க பேசி இருக்கணும். எங்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் அத்தனையும் இருக்குது. எந்த படம் உங்க படம் அங்க பெயிலரா இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு உங்க படம். தேங்க்யூ. உங்க வாக்கு ஒழுகிட்டேன் நம்மளு.
இதெல்லாம் உண்மை இல்லைங்க. சிவகாசி படம் மூவி ப்ரொமோஷனுக்காக ஒரு செட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க பாருங்களேன். இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டர் தான். 2005 இது ப்ரோக்ராமாக போட்டிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட சோஷியல் மீடியாவும் இல்லை, அவ்வளோ புரிதலுமே இல்லை. அப்போலாம் இது உண்மையை நம்ம நம்பிட்டு இருந்தோம். அப்போனா பார்த்துக்கோங்க, 19 வருடங்களுக்கு முன்பே நடிகர் விஜய் தமிழர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்கு. உங்களோடைய ராசிக்கு உங்க எதிர்காலம் வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவகாசி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இல்ல, ரொம்ப ரொம்ப அது உங்களுக்கு நல்லா பேரும் புகழுமா இருக்கும். எங்களோட லேடிஸுங்க எல்லாம் பாக்குற மாதிரி தமாசா நீங்க பேசி இருக்கணும். எங்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் அத்தனையும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நடிகர் விஜய் ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த போராட்டம் வலுப்பெற்று உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும்போது அப்ப வெளியே வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார். அதுக்கு ஒரு ஆக்டிங்கை போட்டிருப்பார். இவர் தமிழர்களுடைய எமோஷன்ஸை எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் வெளிவந்த படம் தான் மெர்சல். இந்த படத்துக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த படத்துடைய லோகோவை பாருங்க, ஜல்லிக்கட்டு காலமாடு மாதிரி தான் இருக்கும். இந்த படம் போஸ்டர்ஸுமே ஜல்லிக்கட்டு காலையை வச்சு வந்துடும். இந்த போஸ்டர் லோகோலாம் ஏன் இப்படி உருவாக்குனாங்க? இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஏன் உருவாக்கணும்? ஏன்னா அந்த டைமில் அதான் ட்ரெண்டு. ஜல்லிக்கட்டுனா மக்கள் எமோஷன் ஆயிடுவாங்க. அதனாலேயே சம்மந்தமே இல்லாத கதைக்கு இந்த ஜல்லிக்கட்டு லோகோவையும் போஸ்டர்ஸில் ஜல்லிக்கட்டு காலைகளை வச்சும் வெளியிட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, மக்களுடைய எமோஷன்ஸில் எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு. நடிகன் விஜய் தமிழன் இல்லை, இது ஆதாரபூர்வமாக நம்ம பல விஷயங்களில் நிறுவிட்டோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டம் தங்கச்சி மடம் அருகில் அமைந்திருக்கும் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த பூர்வீக குடியான உயர்திரு அன்பு சகோதரர் திரு பெனடிக்ட் அவர்களிடமிருந்து திரைப்பட நடிகர் விஜய் அவர்களை பற்றி அவருக்கு தெரிந்த தகவல்களை நம்முடன் பகிர்கிறார். அன்பான தமிழ் உறவுகளே, நான் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் தண்ணீர் ஊற்று கிராம பகுதியைச் சேர்ந்தவர். தீவின் பூர்வீக குடிகளில் நாங்கள் மூத்தவர்கள். நடிகர் விஜயின் தந்தை எங்களது தண்ணீரூற்று கிராமத்தில் அருகே அமைந்திருக்கும் புனித தெரசால் பள்ளியில் விடுதியிலிருந்து தங்கி படித்தவர். விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. சரியா, அப்போ நன்றியா. இப்போ வேற யாரும் இப்போ டவுட்னா கூட இங்கே வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு அவங்க கிட்ட கூட கிளாரிஃபை பண்ணிருங்கய்யா. ஏன்னா பூர்வீக குடியாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு. சரியா 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 சரியா, ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். ஆனா ஹிந்தி தெலுங்கு கன்னடம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹைதராபாத் செகந்தராபாத்ல இருந்து கிளம்பி வந்தவங்க, ரெண்டு பேருமே பாடுவாங்க. அப்பா வந்து ஒரு ஆக்டராகவோ இல்லை ஒரு நல்ல இதில் வரணும்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாங்க. அம்மா வந்து ஆக்ட் பண்ணணும்னு தான் வந்தாங்க. இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து ஏதோ சாதிக்கணும்னு அங்கேருந்து வந்தாங்க. இதெல்லாம் நம்ம முன்பே ஆதாரபூர்வமாக நிறுவிட்டோம். அப்போ ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நடிகர் விஜய் தமிழ்னே இல்லைன்னு 100% நிரூபணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அம்மா ஆந்திராலேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இவங்களுடைய அப்பா எங்கேருந்து வந்திருப்பார், அவருடைய பூர்வீகம் என்ன, அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கான விடை இப்போ இவர் செஞ்ச செயல்களில் நமக்கு தெரிய வருது. நம்ம முன்பே ஒன்று சொல்லியிருந்தோம், யார் தமிழ்னு பார்க்கறதுக்கு அவங்களுடைய சாதி சான்றிதழ் மட்டும் போதாது. ஏன்னா நம்ம எதிரிகள் பலருமே தன்னை தமிழன்ற சாதி சான்றிதழ் வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒருத்தருடைய செயல்பாடு. தமிழர்களை ஆள துடிக்கிறாங்கல்ல அந்த முக்கிய புள்ளிகள், அவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் பாருங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க தமிழரா இல்லையான்னு. ஏன்னா ஒரு கெட்டவனால் ரொம்ப நாள் நல்லவனாக நடிக்க முடியாது. ஒரு நாள் அவனுடைய கொள்கைகளும் மாறும், செயல்பாடுகளும் மாறும். இதுதான் நம்ம முன்பே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இந்த விஷயத்தை இப்போ விஜயுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்ல, திட்டமிட்டு ஈழ தமிழர்களை கொச்சைப்படுத்தி வச்சிருக்கான். இந்த செயல்பாடுகள் மூலமாலாம் நமக்கு என்ன தோணுதுன்னா, நடிகர் விஜய் தமிழர்கள்ன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவருடைய அப்பா கண்டி தெலுங்கராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ராஜபக்சேலாம் இருக்கான்ல, அவனுடைய சொந்தக்காரராக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இலங்கையிலிருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்திருக்கலாம். ராமேஸ்வரத்தில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு அது என் சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டார். நடிகர் விஜயுடைய மனைவியை கூட பாருங்க, இலங்கை தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த லைக்கா ஓனர் அதே கதை தான். லைக்கா ஓனர் தன்னை ஈழ தமிழர்னு சொல்லிப்பார், ஆனால் முழுக்க முழுக்க கண்டி தெலுங்கன் தான். அதே போல தான் அவருடைய மனைவியுமே. அதுக்கப்புறம் விஜய் இந்த லைக்கா ப்ரொடக்ஷனில் நடித்தார்ல அந்த கத்தி திரைப்படம், அந்த திரைப்படம் தான் விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான திரைப்படம். அப்போ திட்டமிட்டு இந்த லைக்கா நிறுவனம் தான் நடிகர் விஜயை தூக்கி விட்டுருக்கான்ற ஒரு சந்தேகம் எழுது.
அது மட்டும் இல்லை, இந்த லைகா நிறுவனம் தான் இப்போ விஜயுடைய பையனோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஏன், இந்த ராஜபக்சேயுடைய மகன் இருக்கான்ல நமல் ராஜபக்சா, அவன் விஜயுடைய அரசியல் வருகையை பார்த்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். ராஜபக்சேயோட பையன் மட்டும் இல்லை, நடிகர் விஜயுமே ராஜபக்சேக்கு மறைமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அப்புறம் பாருங்கள், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, நடிகர் விஜய் ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போட சொன்னால் கையெழுத்து போடாமல் தவிர்த்திருக்காரு, போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதன் மூலமாகவும் இவருக்கும் ராஜபக்சேவுக்கும் தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எழுது. இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னதுன்னா, நடிகர் எம்ஜிஆர், எம்ஜிஆருமே கண்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் தான். அவர் கேரளா மேனன் சமூகத்தை சார்ந்தவர், இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட சமூகம் அது. இந்த நடிகர் விஜயுமே முழுக்க முழுக்க எம்ஜிஆர் கூட ஒப்பிடுவாங்க. படங்கள்ல பல காட்சிகள்ல நடிகர் விஜய எம்ஜிஆர் கூட ஒப்பிடுவாங்க. தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ண எல்லாம் சக்சஸ் தான். எனக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். தலைவா, நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். இப்படிப்பட்ட ஏழைங்க சிரிப்புலதான் நாம இறைவனையே காண முடியும். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நடிகர் விஜய் இலங்கையில் உள்ள கண்டி தெலுங்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஆதாரமும் பாருங்களேன், நடிகர் விஜய்க்கு இலங்கையில் இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலயுமே இருக்கு, ஆனா பாருங்க இலங்கையில போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டி தெலுங்கனா இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம நடிகர் விஜய் கண்டி தெலுங்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, அப்போ இவர் கன்னடம் இல்லையா, அப்போ இவர் மலையாளி இல்லையா அப்படின்லாம் கேட்பீங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சிங்களம் இவை அனைத்துமே இந்த பிண்டாரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட தமிழர்களின் எதிரி இனங்கள். இந்த சிங்களம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் பார்த்தோன்னா இதனுடைய ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இனங்கள் அனைத்தையுமே இந்த பிண்டாரிகள் திட்டமிட்டு தமிழர்களுக்கு எதிராகவே உருவாக்கியிருக்காங்க. நம்ம முனைவர் திரு பாண்டியனையா தமிழ் சிந்தையாளர் பேரவை சேனல்ல முன்பே சொல்லிட்டாரு, நடிகர் விஜய் தமிழன் இல்லை, அவன் மேற்கு தொடர்ச்சி மலைக்காரன், பரசுராமன் வழி வந்தவன் சொல்லிட்டார். இந்த கண்டி நாயக்கர்களுமே அந்த வம்சாவளி தான். நடிகர் விஜய் இலங்கையில் உள்ள கண்டி தெலுங்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க தெரியுமா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் மற்றும் பல கட்சிகள். யார் எதிர்க்கிறாங்க தெரியுமா? இந்த தமிழ்நாடு அரசியல் தளத்திலேயே ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே விஜயை வரவேற்கிறாங்க. முக்கியமாக தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருக்கோம். விஜய் தமிழன் இல்லை, அவனுடைய தாயும் தந்தையும் வேற்று இனத்தவர்னு தெல்லந்தெளிவாக ஆதாரங்களோட சொல்லிடுவோம். விஜயுடைய அப்பா ராமேஸ்வரம் சொந்த ஊருன்னார், ஆனால் அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க அவர் அங்கே படிக்க வந்திருக்கார், எங்கிருந்தோ படிக்க வந்தவர். விஜய்க்கு ராமேஸ்வரம் சொந்த ஊரும் கிடையாது, விஜய் பிள்ளை சமுதாயத்திலையும் பிறக்கலை, அவனுடைய தாயும் தமிழ் முதலியார் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜயுமே நல்லவன் கிடையாது. இந்த ஈவே ராமசாமி நாயுடுவை படிங்கன்னு சொல்லிட்டு இவர் மேடையில் பேசியிருக்காரு. எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. இது ஒண்ணு போதாது, இவருடைய கொள்கை லட்சணம் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கும் பட்சத்துல சீமான் அவர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார். மீண்டும் சொல்றோம், நடிகர் விஜய் தமிழன் இல்லை, மீண்டும் மீண்டும் நடிகர் விஜயை தமிழனாக்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும். இனிமேலும் நடிகர் விஜய் தமிழன் சொல்லிட்டு நடிகர் விஜய் என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நம்மளும் விளக்கம் கொடுப்போம். நடிகர் விஜய் இந்த வடுகன் விஜய் உங்களுக்கு எப்படி தம்பி ஆறாரு, அப்புறம் இந்த வடுகன் ஸ்டாலின் உங்களுக்கு எப்படி பங்காளி ஆகுறாரு, இந்த உறவு முறை எப்படி வந்ததுன்றத விளக்க வேண்டியது இருக்கும். இந்த வீழத்தை பார்த்துட்டு இருக்க தமிழர்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த நடிகர் விஜய் ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்திருக்காங்கல்ல, நிவாரணன்ற பேரில் 500 ரூபா பிச்சை போடுறது, அதுக்கப்புறம் மேடையில் இலங்கையவே அழிச்சிருவேன்னு சொல்றது, அப்புறம் மறைமுகமாக புலிகளை தாக்கி பேசுறது, இது எல்லாமே பார்த்துட்டும் தமிழர்கள் நம்ம சும்மா இருக்கணுமா?
இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. தமிழர்கள் விழிப்படையணும். அதுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் தமிழர்கள் அனைவருக்குமே போய் சேரணும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த விஷயத்தை பரப்புங்க. உங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களையும் இந்த விஷயத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மக்கள்லாம் ஆட்டு மந்தை கூட்டமாக இருக்கிறவரையும் தான் இது போன்ற போலி பிம்பங்கள் உருவாக முடியும். மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த விஜய் தான் பிண்டாரிகளின் கடைசி ஆயுதம்னு நம்ம விழியம் போட்டிருப்போம் ஃபைனல் விக்கெட்டுன்னு. அதில் முழுசாக விஜயை பற்றி சொல்லியிருப்போம். அந்த விழியத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையாகவே நடிகர் விஜய் இந்த பிண்டாரிகளின் கடைசி நம்பிக்கை. இருக்கிற கட்சிகள்லாம் பாருங்கள், அதிமுக அது அழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, திமுக அழிய போகிற கட்சி, பிஜேபி காங்கிரஸ் அவங்க கனவுல கூட தமிழர்களை நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது. கடைசியாக விஜய் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில போலிகள் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த போலிகள் பேர் தான் போலி தமிழ் தேசியம். இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய தேவை, அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுப்போம். அப்போ சமரசமற்ற அரசியல்வாதிகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. அப்படிப்பட்ட சமரசமற்ற அரசியல்வாதிகளை உருவாக்குறது தான் ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய பட்டய படிப்பு, பார்லிமெண்ட்ரி கோர்ஸ். அதுவும் இரண்டே ஆண்டுகளில் முடிய போகுது. சரியா தேர்தலுக்கு முன்னாடி ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய சிறந்த அரசியல் ஆளுமைகள் அரசியல் களத்தில் இறங்க போகிறாங்க. அப்பேற்பட்ட சமரசமற்ற அரசியல் ஆளுமைகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் இவிஎம் மிஷினும் இருக்க போகிறதில்ல. நீங்களும் தூய அரசியல்வாதியாக இருந்து அரசியல் களத்தில் இறங்க விரும்புகிறீங்கன்னா ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய பட்டய படிப்பில் இணையுங்க. ஒரு சிலர் யோசிக்கலாம், நம்மக்கிட்ட பணபலம் இல்லை, அதிகார பலமும் இல்லை, மக்கள் கூட்டமுமே இன்னும் விழிப்படையாமல் இது போன்ற விஜய் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க, அப்போ நம்மளால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முடியும். நம்மக்கிட்ட பணபலம் இல்லாமல் இருக்கலாம், அதிகார பலம் இல்லாமல் இருக்கலாம், இப்போ மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கலாம், ஆனாலும் பாருங்கள் நம்மளை பார்த்து இந்த பிண்டாரிகள் பயப்படுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை எக்ஸ்போஸ் செஞ்சோம்ல, அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு பாருங்கள். இவன் விஜயுடைய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணது சொன்னோம், இப்போ அந்த இடத்துல அந்த மண்டபத்தையே தூக்கிட்டாங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக மாறிடுச்சு. பாருங்களேன், எவ்வளோ பெரிய மண்டபம், நடிகர் விஜய்க்கு நல்ல வருமானத்தை ஈட்டு கொடுக்குற மண்டபம், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சைலண்ட்டாக மக்களுக்கே தெரியாமல் அதை இடிச்சிட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. நம்ம மேலே எவ்வளோ பயம் பார்த்தீங்களா, ஆதாரங்களை அழிக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம நடிகர் விஜய் தமிழர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமாக இந்த எஸ்ஏ சந்திரசேகர் போய் மதுரையில் இருக்கிற என்னுடைய சித்தியை பார்க்க போனேன்னு சொல்லிட்டு போகிறார். அதாவது நம்ம அவருடைய சொந்தக்காரங்களே இல்லைன்னு நம்ம சொன்னோமாமா, அதனாலேயே என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி சில நாட்கள்லேயே இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். இதுவும் கூட இந்த பிண்டாரிகளுக்கு நம்ம மேலே இருக்கிற பயத்தின் வெளிப்பாடு தான். அப்போனா பார்த்துக்கோங்க, நம்மளை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க, நம்மளை பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காரணம், நமக்கு பின்னாடி நம் தமிழ் கடவுளர்களும் சித்தர்களும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய வளர்ச்சியும் அபரிவிதமாக இருக்க தான் போகுது. நம்ம இந்த அரசியல் ஆளுமைகளுக்கான மாதம் பட்டய படிப்புமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. சமரசமற்ற தூய உள்ளம் கொண்ட அரசியல் ஆளுமைகளை உருவாக்குவது தான் ஐந்தாம் தமிழர் சங்க பட்டய படிப்புடைய நோக்கம். இதில் இணைய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்ட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம இப்போ முன்னாடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, நடிகர் விஜயை மக்கள் ஆதரிக்கிறதுக்கான சில முக்கிய காரணங்கள். அதை நம்ம இப்போ திருப்பியும் பார்ப்போம். முதல் வகை, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அதனால் விஜயும் அரசியலுக்கு வரலாம். அப்படிலாம் கிடையாதுங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வர முடியாது, வரவும் கூடாது. இந்திய அரசியல் சட்டம் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியன் சிட்டிசன் வேணுனாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்திய சட்டம் படி பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி இருக்குல்ல, இந்திய சட்டப்படி இதுக்கெல்லாம் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதே போல தான் இந்திய அரசியல் சட்டத்திலே இருந்தாலும் யார் வேணால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு சட்டம் இருந்தாலும் கூட ஒரு கேடு கெட்டவங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பித்தானா அதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வகையில் தான் நடிகர் விஜயை நம்ம எதிர்க்கிறோம். அது எப்படிங்க, தமிழ்நாட்டு ஆளை துடிக்கிறவங்க மட்டும் பொம்பளை பொறுக்கியா, வந்தேரியா, குடிகாரங்களா, பணத்தாசை உள்ளவங்களாவே இருக்கிறாங்க. அதனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். அதனால நடிகர் விஜயும் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட இதை நீங்க சொல்லுங்க, இதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, மற்ற அரசியல்வாதிகளை விட நடிகர் விஜய் நல்லவர், அதனால அவர் வரலான்னு சொல்றாங்க. நடிகர் விஜய் நல்லவர்னு எப்படி தெரியுது, ஏன்னா அவரு படத்துல நல்லவரா நடிச்சிருக்காரு, எல்லா படங்கள்லயும் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, ஹீரோயிசம் காமிச்சிருக்காரு. இதுவே விஜயோட இடத்துல இவரு வந்திருந்தா ஏத்துப்பீங்களா? இவரு பேரு ஜெயபிரகாஷ் ரெட்டி, இவர் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறார், முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறார், இவரை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க தோணாது. காரணம் என்ன, இவர் சினிமா படங்களில் வில்லனாகவே நடிச்சிட்டாரு, இவரை நம்ம வில்லனாகவே தான் பார்க்குறோம். இதே போல தான் நடிகர் விஜயும் கூட. அதனால இந்த பாயிண்ட்டும் போயிடுச்சா? இப்போ அடுத்து நடிகர் விஜய் தமிழராக இருக்கிறாரு, அதனால தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கலாம் அப்படின்றாங்க. அவங்களுக்கும் நம்ம இப்போ தெள்ளந்தெளிவாக போட்டு காமிச்சிட்டோம், நடிகர் விஜய் தமிழர் இல்லைன்றது, அதனால இதுவுமே போயிடுச்சு. இப்போ கடைசியாக என்ன இருக்குது,
நடிகர் விஜய் தமிழர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கார், ஈழத்தமிழர்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக உறுதுணையாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையுமே தெள்ளந்தெளிவாக போட்டு காமிச்சிட்டோம். இவர் எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருக்காருன்றத போட்டு காமிச்சிட்டோம். அதனால் நடிகர் விஜய்க்கு தமிழர்களை ஆள எந்த ஒரு தகுதியுமே இல்லை. இந்த தகுதியற்றவன் தான் இந்த பிண்டாரிகளுடைய கடைசி நம்பிக்கை. இதை ஏன் தெரியுமா நம்ம சொல்கிறோம்? இந்த பிண்டாரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான போலிகளை உருவாக்குவாங்க. ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த ஆரியத்தை பற்றின புரிதல் வந்துச்சு, அப்போ உடனே திராவிடம்ன்ற ஒன்றை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திராவிடமும் அம்பலப்பட்டு நின்றுருக்கு. இனிமேல் ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆளணும்னா அவன் தமிழனாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு இந்த பிண்டாரிகள் இந்த நடிகர் விஜயை சிறு வயதிலிருந்தே வளர்த்து எடுத்தாங்க. நடிகர் விஜயை தமிழ்னா மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இந்த பாட்டை கேளுங்களேன். இந்த பாட்டு இருக்குல்ல, இது அருமையான பாடல் தான். ஆனா இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா யாரு கதாநாயகன்? நடிகர் விஜய். இந்த பாட்டின் மூலமாகவும் நடிகர் விஜய் தமிழர் தான் மக்கள் மனசுல புகுத்தி இருக்காங்க. இப்ப இவர் அம்பலப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதற்கப்புறம் இந்த பிண்டாரிகள் கிட்ட எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. இதுதான் கடைசி. மீண்டும் இது போன்ற ஒரு போலியை உருவாக்க முடியாது, மக்களும் ஏமாற மாட்டாங்க. அதனால தான் சொல்றோம், நடிகர் விஜய் இந்த பிண்டாரிகளின் கடைசி நம்பிக்கை, ஃபைனல் விக்கெட். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க இருங்க, இந்த ஃபைனல் விக்கெட்டை எப்படி வீழ்த்தலான்றதை பார்த்துடலாமா? நடிகர் விஜய் அவ்வப்போது எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் காமிப்பார்ல, அதே போல் நடிகர் விஜயை வீழ்த்துறதுக்கு நம்ம ஒரு எம்ஜிஆர் டயலாகை போட்டு காமிக்கிறோம் பாருங்க. நாக்கு இருக்கே அது ஒரு அபாயமான ஆயுதம், அதனால்தான் வாயுங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சி வச்சிருக்காங்க. உண்மைதான்ல, நாக்கு ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதையே நம்ம பெட்டிக்குள்ளே மூடி வைக்கணும். நம்ம எதிரிகளுக்கு எதிராக இந்த நாக்கை நம்ம பயன்படுத்துவோம். இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்க நீங்களாம் விஜயை பற்றின இந்த உண்மைகளை வெளியே பேச ஆரம்பிங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய விஷயத்தை காமிச்சு புரிய வைங்க. ஏற்கனவே மக்கள் பலருமே விஜய் தமிழர் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இது பரவி பரவி என்ன ஆகும் தெரியுமா? இந்த பிண்டாரிகளின் கடைசி நம்பிக்கை சுக்கு நூறாக உடஞ்சு போயிடும். இவ்வளோ பெரிய எதிரிகளெல்லாம் சாமானிய மக்கள் வீழ்த்திற முடியுமான்லாம் யோசிச்சிடாதீங்க. இந்த பிண்டாரிகள் கிட்ட அதிகாரம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஆனால் நம்ம கூட யார் இருக்காங்க தெரியுமா? கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்.